தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். தமிழொழியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகள். கிளிநொச்சி தர்மபுரம் பாடசாலை வளாகத்தில் தீ விபத்து. ரத்தினபுரியில் நொறுக்கப்பட்ட வீட்டை மீள அமைக்க தோட்ட நிர்வாகம் அனுமதி. களமிறங்கிய ஜீவன். இலங்கையில் மூடப்படும் மிகப்பெரிய நிறுவனம், 1000 பேர் வேலை இழக்கும் அபாயம். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டம். மற்றுமொரு மாதா சொரூபத்தின் கண்ணில் இருந்து வடியும் ரத்தம், பார்க்க படையெடுக்கும் மக்கள். இலங்கையில் மனித கடத்தல் முகவர்களை நியமித்த நபர் கைது. சர்வதேசம் சொல்வதனை செய்ய போவதிலே ராஜபக்ச தரப்பு இருமாப்பு. சிங்கப்பூரில் கொலை குற்றச்சாட்டில் சிக்கிய இலங்கை இளைஞன். மட்டக்களப்பு கடற்கரையில் இருந்து 310 கிலோமீட்டர் தொலைவில் ஆழ்கடல் பகுதியில் நிலநடுக்கம். தொடர்பான விரிவான செய்திகள். கிளிநொச்சி தர்மபுரம் மத்திய கல்லூரியின் பாடசாலை வளாகத்தில் பின்புறத்தில் நேற்று மாலை விசமிகளால் தீ வைக்கப்பட்டதன் காரணமாக பெருமதிமிக்க பல மரங்கள் எரிந்து நாசமாகியுள்ளது. பாடசாலை பழைய மாணவர்கள், அதிபர், ஆசிரியர், போலீசார் மற்றும் கரைச்சி பிரதேச சபையின் தீயணைப்பு பிரிவினர் இணைந்து தீயினை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனர். இச்சம்பவம் தொடர்பாக தர்மபுரம் போலீசார் தெரிவிக்கையில், தொடர்ச்சியாக பல பகுதிகளில் தீ விபத்து இடம்பெற்று வரும் நிலையில் மக்கள் அனாவசிய தேவை கருதி தீ வைப்பதனை தவித்துக் கொள்ள வேண்டும். தற்பொழுது கடும் வறட்சியும் வெப்பமும் கடும் காற்றும் அதிகரித்து காணப்படுவதால் மக்கள் விழிப்பாக செயல்பட வேண்டும் என தர்மபுரம் போலீசார் தெரிவித்துள்ளனர். ரத்தினபுரி ககபத்த வெள்ளந்துற தோட்டத்தில் நடைபெற்ற சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு அதே இடத்தில் வீட்டை அமைப்பதற்கான அனுமதியை அமைச்சர் ஜீவன் தொண்டமான் பெற்றுக் கொடுத்துள்ளார். அத்துடன் அடாவடித்தனமாக நடந்து கொண்ட தோட்ட நிர்வாகத்தால் அனுப்பப்பட்டதாக கூறப்படும் நபர்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும் அமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். இரத்தினபுரி ககவத்த வெள்ளந்துற தோட்டத்தில் தமிழ் குடும்பம் வாழ்ந்து வந்த வீட்டை ககவத்தை பெருந்தோட்ட கம்பெனியின் கீழ் இயங்கும் வெள்ளந்துற தோட்ட நிர்வாகம் காடையர்களை கொண்டு அடித்து நொறுக்கியுள்ளது. இது தொடர்பில் தோட்ட மக்கள் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் அரசியல் அமைப்பாளர் ரூபன் பெருமாளிடம் தெரிவித்ததை அடுத்து அவர் உடனடியாக கட்சியின் பொதுச் செயலாளரும் அமைச்சருமான ஜீவன் தொண்டமானின் கவனத்துக்கு கொண்டு வந்துள்ளார். இதனைத் தொடர்ந்து அமைச்சர் ஜீவன் தொண்டமான் ககவத்தையில் அமைந்துள்ள குறித்த தோட்டத்துக்கு நேற்று மாலை நேரடியாக விஜயம் செய்துள்ளார். தோட்ட அதிகாரியின் பங்களாவுக்கு செல்லும் பாதையை மறித்து தோட்ட மக்கள் ஆர்ப்பாட்டம் நடத்திய போதிலும் அமைச்சர் ஜீவன் தொண்டமான் தோட்டத்துக்கு வருவதை தெரிந்து கொண்ட குறித்த தோட்டத்தின் முகாமையாளர் தலைமறைவாகியுள்ளார். அதனைத் தொடர்ந்து வெள்ளத்துற தோட்டத்துக்கு வருகை தந்த அமைச்சருடன் மக்கள் தமக்கு நிகழ்ந்த அநியாயங்கள் குறித்து எடுத்துரைத்ததுடன் இந்த விடயம் தொடர்பில் ககபத்தை பெருந்தோட்ட கம்பெனியின் நிறைவேற்று அதிகாரியுடன் தொலைபேசியூடாக கலந்துரையாடி குறித்த வீட்டை அமைப்பதற்கு அனுமதியை பெற்றுக் கொடுத்ததுடன் அந்த வீட்டுக்கு அத்துமீறி சேதங்களை ஏற்படுத்தியவர்களுக்கு எதிராக தகுந்த சட்ட நடவடிக்கைகளை எடுப்பதற்கும் பணிப்புரை விடுத்துள்ளார். மினிமோ கொடையில் அமைந்துள்ள பிராண்டிக்ஸ் நிறுவனத்திற்கு சொந்தமான பிராண்டிக்ஸ் இன்குபேட்டர் தொழிற்சாலையை தற்காலிகமாக மூடுவது குறித்து ஆலோசிக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. நிறுவனம் மூடப்படுவதால் கிட்டத்தட்ட 1000 பேர் வேலை இழக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதே நிர்வாக உத்தியோகத்தர் முன்னர் பிராண்டிக்ஸ் நிறுவனத்துக்கு சொந்தமான ககபத்தை மற்றும் வெளிச்சறையில் அமைந்துள்ள தொழிற்சாலைகளையும் மூடியுள்ளார். இதற்கிடையில் ஆடை தொழில் அடிக்கடி வீழ்ச்சியடைந்து வருவதாகவும் குறுகிய மற்றும் நடுத்தர காலத்தில் பெரும் வேலையிழப்பு ஏற்படும் என்றும் பிராண்டிக்ஸ் குழுமத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி அஸ்ரப் உமர் சமீபத்தில் ஊடகங்களுக்கு அறிவித்ததாக தொழில்துறை வட்டாரங்களில் இருந்து தகவல் வெளியாகியுள்ளது. வளமை போன்று ஆடை உற்பத்தி கோரிக்கை இல்லாமல் அமெரிக்க பொருளாதார நெருக்கடி, இலங்கையின் நிதி நெருக்கடியினால் டொலரின் நிலையற்ற தன்மை போன்ற காரணங்களால் இலங்கை ஆடை தொழிற்சாலை முகாமையாளர்கள் மூடப்படுவது வளமையான விடயமாகியுள்ளது. ஆசியாவில் பிராண்டிக்ஸ் நிறுவனத்திற்கு சொந்தமான பல தொழிற்சாலைகள் இந்தியா, பங்களாதேஷ் மற்றும் கம்போடியா போன்ற நாடுகளில் அமைந்துள்ளன. அவை மிகவும் வெற்றிகரமாக இயங்குவதாக கூறப்படுகின்றது.
முக்கிய சில தீர்மானங்களை மேற்கொள்வதற்காக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மத்திய செயற்குழுவின் அவசர கூட்டம் ஒன்று இடம்பெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது கட்சியின் தலைவர் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் தலைமையில் இடம்பெறவுள்ளது. கொழும்பு டார்லி வீதியில் உள்ள கட்சி தலைமையகத்தில் இந்த கூட்டம் நடைபெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கட்சியின் பொதுச் செயலாளர் பதவி தொடர்பில் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு குறித்து மத்திய செயற்குழு கூட்டத்தில் தலைவரினால் அறிவிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை அந்த கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் சரத் ஏக்கநாயக்க தெரிவித்துள்ளார். அத்துடன் கட்சியின் எதிர்கால செயற்பாடுகள் தொடர்பிலும் இதன்போது கலந்துரையாடப்படவுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஹட்டன் திருச்சிலுவை ஆலயத்தில் உள்ள மாதா சுரூபத்தின் கண்ணிலிருந்து இரத்தம் வடிந்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதனை பார்ப்பதற்காக பொதுமக்கள் பலரும் ஆலயத்தை நோக்கி படையெடுத்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு பொதுமக்கள் அங்கு வழிபாடுகளிலும் ஈடுபட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை கடந்த சில தினங்களுக்கு முன்னர் யாழ்ப்பாணத்திலும் மாதா சுரூபம் ஒன்றில் இருந்து இரத்தம் வடிந்தமை குறிப்பிடத்தக்கது. நேபாள மனித கடத்தல்காரர் ஒருவர் இலங்கைக்கு முகவர்களை அனுப்பியுள்ளதாக விசாரணையில் தெரியவந்துள்ளது. நேபாள மக்களை பல்வேறு வெளிநாடுகளுக்கு கடத்திய குற்றச்சாட்டின் பேரில் தற்போது அமெரிக்காவில் வசித்து வரும் நேபாள பிரஜை ஒருவரை நேபாள போலீசாரினால் கைது செய்துள்ளதாக மை ட்ரிப்பலிகா செய்தி வெளியிட்டுள்ளது. தற்போது டெக்சாஸில் வசிக்கும் 52 வயதான கஸ்தா கௌதம் தனது வாடிக்கையாளர்களை பல்வேறு நாடுகளுக்கு வேலைக்கு அனுப்புவதாக கூறி 20 மில்லியன் ரூபாய்க்கு மேல் வசூலித்ததாக நேபாள போலீஸ் மனித கடத்தல் புலனாய்வு பிரிவு தெரிவித்துள்ளது. கௌதம் கடத்தல் நடவடிக்கையின் மூளையாக இருந்து இதுவரை சுமார் 200 நேபாள பிரஜைகளை அமெரிக்காவிற்கு கடத்தியுள்ளார். இதற்காக அவர் நேபாளம், ஐக்கிய அரபு அமீரகம், சிங்கப்பூர், பிலிப்பைன்ஸ், தாய்லாந்து, இலங்கை, கொலம்பியா, லத்தீன் அமெரிக்கா உள்ளிட்ட இடங்களில் 5 முகவர்களை நியமித்துள்ளமை விசாரணையில் தெரியவந்தது. இதேவேளை கௌதமால் பாதிக்கப்பட்ட 4 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். சர்வதேசம் சொல்வதனை தாம் செய்ய போவதில்லை என ராஜாங்க அமைச்சர் இந்திக்க அனிருத்த தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவின் தலைமையில் நேற்று நடைபெற்ற வெளிமித்த தொகுதி கூட்டத்தில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். மகிந்த ராஜபக்சவுக்கு அங்கு அச்சுறுத்தல் உள்ளது, நாமல் ராஜபக்சவுக்கு அங்கு அச்சுறுத்தல் உள்ளது, ஸ்ரீலங்கா பொதுச்சின பெருமுனவுக்கு சஜித் அனுரகுமாறு ஆகியோரிடமிருந்து அச்சுறுத்தல் காணப்படுகிறது. இவ்வாறு இலீனில் மைத்ரிபால சிறிசேனவிடமிருந்து அச்சுறுத்தல் காணப்படுகிறது. வேறு கட்சிகளிடமிருந்தா இல்லை, மகிந்த நாமல் மொட்டுக்கு சர்வதேச ரீதியில் இருந்தே அச்சுறுத்தல் காணப்படுகின்றது. இதனை கூறும்போது மீண்டும் பழைய கதையை சொல்வதாக தெரிவிப்பார்கள். ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பில் சேனல் 4 காணொளி வெளியிட்டுள்ளது. ராஜபக்சர்கள் கொலை செய்து அதிகாரத்தை பிடித்ததாக அந்த காணொளியில் கூறப்படுகின்றது. எதிர்காலத்தில் சர்வதேசத்துடன் இணைந்து மேலும் பல திரைப்படங்கள் தயாரிக்கப்படலாம். அன நாமத்தையே சுவரட்டிகள் ஒட்டப்படலாம். சர்வதேசம் சொல்வதனை நாம் செய்ய போவதில்லை. இவர்கள் நாமல், மகிந்த, ராஜபக்ச, ஸ்ரீலங்கா பொதுச்சின பெருமுன தொடர்பில் அச்சமடைந்துள்ளனர் என்று கூறியுள்ளார். சிங்கப்பூரில் கோட்டலில் வைத்து மனைவியை கொலை செய்த இலங்கையைச் சேர்ந்த கணவன் கைது செய்யப்பட்டுள்ளார். காத்தோக்கில் உள்ள கோட்டலில் மனைவியை கொன்ற குற்றச்சாட்டில் 30 வயதான இளைஞன் கைது செய்யப்பட்டதாக அந்நாட்டு போலீசார் தெரிவித்துள்ளனர். ஹோட்டலில் மனைவியை கொலை செய்ததாக போலீசில் சரணடைந்தார். இதன்போது அவர் கைது செய்யப்பட்டார். ஹோட்டலில் கத்தி குத்துக்கு இலக்கான மனைவியை உயிரிழந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். அவரை கொலை செய்ய பயன்படுத்தப்பட்ட கத்தியும் மீட்கப்பட்டுள்ளது. உயிரிழந்த மனைவிக்கு 32 வயது என தெரிவிக்கப்படுகின்றது. மட்டக்களப்பு கடற்கரையிலிருந்து வடகிழக்கு கடற்பரப்பில் 310 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஆழ்கடல் பகுதியில் நிலநடுக்கம் பதிவாகியுள்ளது. இன்று அதிகாலை 1:30 மணியளவில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ரிக்டர் அளவுகோலில் 4.65 ஆக நிலநடுக்கம் பதிவாகியுள்ளது. எனினும் இந்த நிலநடுக்கத்தால் சுனாமி அச்சுறுத்தல் எதுவும் இல்லை என்று புவியியல் மற்றும் சுரங்க பணியகம் தெரிவித்துள்ளது. இத்துடன் தமிழொலியின் இன்றைய மதிநேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி.